அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருவது தூத்துக்குடி அனல் மின் நிலையத்திலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னையிலும் சென்னை சுற்று இடங்களிலும் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை என்று நாம் பார்த்தோம் செய்திகளில். தொடர்ந்து தூத்துக்குடியிலும் வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அனல் மின் நிலையத்தில் வருமான வரித்துறையின் 3 அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜா இணைகிறார். என்ன விவரம் ராஜா? வணக்கம். தூத்துக்குடி தமிழ்நாடு மின் உற்பத்தி பகிர்மான சொந்தமான தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் தற்போது 210 மெகாவாட் திறன் கொண்ட 5 அலகுகள் மூலம் 1050 மெகாவாட் மின்சார உற்பத்தி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த அனல் மின் நிலையத்திற்கு நிலக்கரியை கையாளும் நிறுவனமானது சென்னை ராதா நிலக்கரி ஒப்பந்ததாரர் தான் இந்த பணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த இறங்கு இந்த அதாவது தூத்துக்குடி வாவுசு துறைமுகத்தில் வரக்கூடிய கப்பலில் இறங்கும் நிலக்கரியை அனல் மின் நிலையத்திற்கு கொண்டு வருவதற்கு கன்வேயர் மற்றும் ஜெட்டி அமைப்பது போன்ற வேலைகளுக்கு சுமார் 250 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த ஜெட்டியை வந்து அந்த பணியானது முடிக்கப்பட்டுள்ளது. அந்த பணி என்பது முடிக்கப்பட்ட நிலையில் பாத்தீங்கன்னா அது சம்பந்தமான ஆவணங்கள் அனைத்தையும் வந்து இன்னைக்கு தூத்துக்குடி அனல் மின் நிலையத்துல இன்னைக்கு காலையில 3 வருமான வரித்துறை அதிகாரிகள் வந்து உள்ளே இன்னைக்கு ஆய்வு இன்னைக்கு அந்த டாக்குமெண்ட் மற்றும் அந்த இடத்தையும் வந்து ஆய்வு செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. நிலக்கரி இறங்குதளத்தையும் அது போக அந்த ஜெட்டி அமைக்கும் பணி இது போன்ற நிறைய அந்த அவங்களோட ஆவணங்களை சரிபார்க்கும் பணியானது தற்பொழுது உள்ளே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் ஒரு முக்கிய தகவல் என்னவென்றால் இந்த 250 கோடி ரூபாய் டெண்டருக்கு சுமார் ஒரு 20 லட்சம் ரூபாய் மதிப்பில் ஒரு 70 அதிகாரிகளுக்கு அதாவது தூத்துக்குடியில் உள்ள அனல் மின் நிலையத்தில் உள்ள அதிகாரிகளுக்கு தனியார் விடுதியில் வைத்து மது விருந்து அளித்த ஒரு சம்பவமும் வந்து இப்ப தற்பொழுது பெரும் பரபரப்பை ஏற்படுகிறது. இதில் முக்கிய ஆவணங்களும் அந்த அதிகாரிகளிடம் இருப்பதால் அவங்களிடமும் தற்போது வந்து விசாரணை மேற்கொண்டு தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தளபதி, தற்போதைய கள விவரங்களுக்கு நன்றி ராஜன்.